நல்ல ஒரு மாஸ்டர் மைண்ட். ஸ்ட்ராட்டஜிஸா இருந்தது. இது எதை பண்ணா இது நடக்கும். நல்ல தோனி மாதிரி எப்போதுமே கிடையாது. பேசிக்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேகமாக போட்டால் தான் விக்கெட் எடுக்க முடியும். பேட்ஸ்மேன் எல்லா பாலும் விக்கெட் எடுத்தே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. டீமுக்கு என்ன தேவைன்னா, சரி நீங்கள் அதிகமான டாட் போட்டால் கூட உங்கள் மேட்சை ஜெயிக்க விக்கெட் எடுக்கணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட்டே பார்த்தீங்கன்னா அது ஆட முடியாது. அதே சமயத்தில் பவுலராக நீங்கள் நிறைய நாள் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக விளாட்றோம். நிறைய நாள் வந்து விளையாடணும் தான் பார்க்கணும். கொஞ்சம் பாடியும் பார்த்துக்கிட்டு பாடி இப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பார்த்துக்கிட்டாங்கன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களால் ரொம்ப நாளைக்கு விளையாட முடியும். இல்லாட்டி என்ன மாதிரி கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு கட்டத்து மேலே எல்லாத்துக்குமே வரும். அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். இனிஷியலாக வந்து நான் போட்ட ஒரு ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் சைடாம காட்டுறேன். இப்படி இந்த லெவலில் எடுப்பேன். இங்கே தான் ஃபுல் பவரை எடுப்பேன். பவுலிங் ரிலீஸ் பண்ணும்போது எடுத்த உடனே ஆக்ஷனும் பணமும் வேகமாக நடந்துடும். ஸோ என்னோடய மொத்த வெயிட்டும் ஃபுல் பவரும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போட்டிருப்பேன். அப்போல தான் எனக்கு நான் இந்த ஆக்ஷனால் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. மோனிசுகுமார் ஆச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நார்மலாக பால் எப்படி தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் இது எடுத்துகிட்டு ஃபுல் பவர் எடுத்துகிட்டு ஆக்ஷனோட ஃபுல்லாக உருவாக கொடுத்தா அதுலேயும் அந்த மாதிரி இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பிச்சஸ் வந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சதகமாக இருக்குன்னா அங்கே அது ஹெல்ப் பண்ணாது. உங்களுக்கு அந்த இடத்துல பேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். பிரெட்லியோட மும்பையில் எடுத்த வீடியோ அது. பிரெட்லி மும்பையில் உள்ள பசங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறது அது வந்து ரெட் பால் உள்ள கோச்சிங் தான். பட் என்னென்னா நம்ம அதில் அந்த ஆக்ஷன் அந்த ஃபாலோ த்ரூ என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு கற்றுக்கலாம். அதுக்காக பார்த்தா தான் அது.